நமஸ்தே. இது வந்து ஆகஸ்ட் 2020 இம்பார்ட்டன்ட் பேப்பர், கொஸ்டின் பேப்பர். நீங்கள் இதில் இருக்கிறத படித்தாலே போதும், நான் கொடுத்துருக்கிறத படித்தாலே எக்ஸாமுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஆர்சின்னு கொடுப்பாங்க. ஆங்கிறதுல வந்து இது அல்ல ஆர் இதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் எழுதணும். அப்புறம் அ ஆ அப்படின்னு ரெண்டு ரோமன் நம்பருக்கு வந்து எதில் வரும்னு கேட்டால், பிராச்சீன் பத்திய சைனிக்கா அப்படிங்கிறதுல 5 to 78 பேஜ் நம்பர், அ அல்லது ஆ ஆ ரெண்டு ரோமன் நம்பர் 10 மார்க்குக்கு, ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. ஒரு ரோமன் நம்பருக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க, இது ஆர் இதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கம்ஃபர்டபுளாக அழகாக சூஸ் பண்ணி ஒன்று எழுதலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆகி ரோமன் நம்பர் பார்த்தா அதே மாதிரியே இது அல்லாட்டி இதுவும் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுமே அந்த இதில் வரும். இ இந்த 10 மார்க் எதுலேருந்து வரும்னு கேட்டால், நவீன் பத்திய சைனிக்கா அப்படின்றதுல வந்து வரும். 144 263 ரோமன் நம்பர் 10 மார்க்குக்கு வரும். ஸோ அதுலேயும் அப்படி தான், ஈனா சின்ன ஈனா ரெண்டு கொஸ்டின் வரும், இது ஆர் இதுன்னு கொடுத்துருப்பாங்க. பெரிய ஈனா அதே மாதிரியே ரெண்டு கொஸ்டின் வரும். நம்ம கம்ஃபர்டபுளாக அழகாக செலக்ட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஊக்கிமா ஊகில் ஊழில் வந்துட்டு அதே மாதிரி அது எதுலேருந்து வரும்னா, ரஷ்மி ரதி இந்த நம்ம அர்ஜுன் கிருஷ்ணன் அப்படி படித்தோம் இல்லையா, அதுலேருந்து வரும். அது 79லேருந்து 143க்குள்ளே அதெல்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த போர்ஷன்ஸ் 25 மார்க்குக்கு மட்டும், நல்ல பிரைட்டாக இருந்தாங்கன்னா நான் பாட்டுக்கு நடத்தி விட்டுருவேன், என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க வந்துடும் அப்படின்னு. இல்லை ஜி செலக்டிவாக போகிறோம், ஒரு 15 படிக்கிறோம் 10 படிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா நான் ஈசி கைடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஈசி இந்த ஒரு போர்ஷன்ஸ் மட்டும் வெயிட் பண்ணி ரெடியாக வச்சுருப்பேன். ஈசி கைடு வந்த உடனே அவங்களுக்கு அதுலேருந்து எடுத்துருவேன். ஸோ இப்போ மனப்பாட பாடல் பார்க்கலாம். அது 10 மார்க்குக்கு ரெண்டாவது ரோமன் நம்பர் மனப்பாட பாடல் பார்க்கலாம். இது வந்து பிரவீன் உத்ராதோடது நடத்திட்டுருக்கேன். பிரவீன் உத்ராதில் மனப்பாட போய் 3 டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஒன்று கபீர்தாஸ், இன்னொன்று வந்து துளசிதாஸ், இன்னொன்று வந்து ரஹீம். 3 பேரை வந்து நம்ம சொல்லும்போது ரெண்டு ஆத்தர் மட்டும் நல்லா எழுதுனா போதும், கபீர் அல்லது துளசி இல்லைன்னா கபீர் ரஹீம் அப்படின்னு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன் அவங்களோட போயம்ஸ் இங்கே தொகை கொடுத்துருக்கேன். அதை ஏதாச்சும் ரெண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற தரவாக இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா போருமானது. நெக்ஸ்ட்டு 15 மார்க்கு தேர்ட் ரோமன் நம்பர் 15 மார்க்கு கேட்பாங்க. இது கபீர்தாஸ் சூர்தாஸ். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கபீர்தாஸும் சூர்தாஸும், பேஜ் நம்பர் 11 and 22 இருக்குது. நான் கொஞ்சம் படிக்க முடியலங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒன்று படிக்க சொல்லுவேன். நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டும் படிச்சுக்கணும். ரெண்டும் படிச்சுக்கிட்டால் 100% கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். 100% வரும் ரெண்டும் படிச்சுட்டா. ஒன்று படிச்சுட்டா வராதுங்களா அப்படின்னா, சம்டைம்ஸ் 99% வரலாம், சம்டைம் கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் டஃப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா சொல்ல முடியாது. அதனால தான் ஒன்று நல்லா படிச்சுக்கோங்க. இதை வந்து கதை கேட்டுட்டு ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணாமல் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. வந்துச்சுன்னா ஏதோ எழுதலாம். இதை வந்து எழுதி பார்க்க வச்சுருவேன். சூர்தாஸுங்க கபீர்தாஸ் வந்து நல்லா எழுதி பார்க்க வச்சுட்டு இதோட ஸ்டோரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓரளவு கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு விட்டுருவேன். ஸோ அதுபடி எழுதிக்கங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு எதுவும் ஏற்ற மாதிரி அவங்க படிச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15th ரோமன் நம்பர் ரஷ்மி ரதியிலேருந்து கேட்பாங்க. அர்ஜுன், அப்புறம் துரியோதன், கிருஷ்ணன் இதுலேயும் அதே மாதிரி தான். ரெண்டு வந்து இம்பார்ட்டனாக நல்லா படிச்சுக்கணும், தரவாக ரெண்டு படிக்கணும். தேர்டு ஒன்றும் படிக்கணும், கிருஷ்ணாவும் படிக்கணும். படிக்காமல் இல்லாமல் நான் தான் சொல்கிறேன், முடியாத குழந்தைங்க தான் அது ரெண்டும். கம்ஃபர்டபுளாக நம்ம நல்லா போகணும் எக்ஸாமுக்கு, பயமில்லாமல் போகணுன்னா கண்டிப்பாக இது 3 படித்தா தான் பயம் இல்லாமல் போக முடியும். கிருஷ்ணாவும் படிக்கணும். 5th ரோமன் நம்பர் 15 மார்க்கு கேட்பாங்க. மைதிலி சரண் குப்து, சுமித்ரானந்தன் பத்து, அப்புறம் வந்து மகாதேவி வர்மா. இதில் வந்துட்டு இப்படி 3 கவிப்பரிச்சை எழுதி அவங்களோட கவி எஸ்ஏஸ் வந்து 3 எஸ்ஏ இருக்கும். சகி து முஸ்ஸே கெஹத்தே மாணவ் அப்படின்ட்டு அவங்க உள்ளுக்கு வந்து 3 சின்ன சப்ஹெட்டிங் போட்டு ஒரு 3 எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க. அந்த 3 எஸ்ஏவே எழுதணும். அந்த பேஜில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு பேஜ் இது 1 மட்டும் அதை காட்டுறேன், பாருங்கள் எந்த பேஜுன்ட்டு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது 1 மட்டும் காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் நம்பர் 144 இருக்கு பாருங்களேன், அந்த இந்த மாதிரி இருக்கும். இப்போ மைதிலி சரண் குத்து நான் இம்பார்ட்டன்னு கொடுத்துருக்கேன்.
சுமித்ரானந்தன் பத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம். இது ரெண்டு நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கும்போது உள்ளுக்க இருக்க அந்த ரெண்டு எஸ்ஸேவும் படிக்கணும். சகி வே முஜுசே கஹக்கர் ஜாத்தே, தோழியே என்கிட்ட அவர் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், மாத்ருபூமி, இது ரெண்டும் படிக்கணும். ப்ளஸ் மைதிலி சரண் குப்தா பற்றியும் கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் இது உங்களோட விசேஷத்தை கொஞ்சம் படித்தீங்கன்னா அப்போ டோட்டலாக இது மூணு எழுதுனாதான் 15 மார்க். அதே மாதிரி இங்கே எழுதணும்னா ஸ்திரீ, நோக்கா விகார், மாணவ், இது மூணு எழுதணும். அப்புறம் சுமித்ரானந்தன் பத்து பற்றி கொஞ்சம் எழுதணும். ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அது எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வர்ற எஸ்ஸே. இப்போ நம்ம மூணு பார்த்தோம் இல்லையா, கவி பரீட்சை கொஞ்சமாக எழுதிட்டு கர்ம வீர, மாணவ், தும்மாருமே, இது மூணு படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம எழுதலாம், ஒன்று 10 மார்க்குக்கு வந்துடும். ஸோ நான் இருந்தாலும் நாலாவது இதுன்னு ஒன்று எழுதிக்கேன், மதுர் மதுர் மேரே தீப் செல் அப்படின்ற ஒரு எஸ்ஸேவும் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய பசங்க வந்து சில நேரம் ரொம்ப ஜி படித்தாச்சு படித்தாச்சு படித்தாச்சுன்னு சொல்லுவானுங்க, அதுக்காக படிச்சுட்டேன்னா இந்த இதுலேயும் படிச்சிருடா அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய படிப்பானுங்க அவங்க. சம்டைம்ஸ் அப்படி படிச்சுட்டாங்கன்னா எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு ரெண்டு சில பேர் நல்லா படிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரஷ்மி ரதிக்கே ஆதார்பர் டிப்பணி எழுது அப்படின்னா, நம்ம மேலே அர்ஜுன், துரியோதன் அது பார்த்தோம்லையே அதே போர்ஷன்ஸில் வர்ற குந்தி, யுதிஷ்டர் அண்டு பீஷ்மன். நான் குந்தியும் யுதிஷ்டரும் ரெண்டு கொடுத்துருக்கேன், ரெண்டு படித்தாலே ஒன்று வந்துடும். ஆல் தி பெஸ்ட், இதை நல்லா எழுதுங்க. ஃபஸ்ட் பேப்பர் தான் கொடுத்துருக்கேன், செகண்ட் பேப்பர் அப்புறம் தரேன். இது வந்து பிரவீன் உத்ராதோடது, நல்லா எழுதணும், கம்ஃபர்டபுளாக எழுதுங்க, கிளியராக படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.